கொரோனாவால் தொழில்கள் முடங்கியுள்ள சூழலில் அதே கொரோனாவால் புதிய ஆர்டர்களை பெற்று வந்தாலும் மூலப்பொருட்களின் விலையேற்றம் காரணமாக அந்த மகிழ்வை அனுபவிக்க முடியாத நிலையில் உள்ளனர் கோவை பம்ப்செட் தொழிற்துறையினர். மூலப்பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துதல், கடன்களுக்கான கால அவகாச நீட்டிப்புக்கான மத்திய பட்ஜெட் அறிவிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் பம்ப்செட் தொழிற்துறையினர். பல்வேறு தனித்துவமான தொழில்களுக்கு பெயர் போன கோவையின் மற்றொரு அடையாளம் பம்ப்செட் உற்பத்தி. இந்தியாவில் 15 ஆண்டுகளுக்கு முன் கோவை பம்ப்செட்டின் பங்கு சுமார் 80% என்ற நிலை தற்போது 50% குறைந்துள்ளது. இந்திய அளவில் தமிழகத்தில் கோவையிலும் குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்திலும் தான் பம்ப்செட் உற்பத்தி செய்யப்படுகிறது. உலக சந்தையில் பம்ப்செட் தேவை அதிகரிப்பு காரணமாக ஆப்பிரிக்கா, தென்னமெரிக்கா நாடுகளின் பம்ப்செட் ஆர்டர்கள் சீனாவுக்கு பதிலாக இந்தியாவை நோக்கி வருகின்றன. ஆனால் மூலப்பொருட்களின் நிலையற்ற விலையேற்றத்தால் அந்த ஆர்டர்களை பெற முடியாத நிலையில் உள்ளதாக கூறுகிறார்கள் பம்ப்செட் உற்பத்தியாளர்கள். ஈஸியாக வந்து எல்லாம் வாங்குறதுக்காக வந்து கொள்முதல் செய்யறதுக்கு வந்து ஏதாவது ஒரு நிதி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். அடுத்தது வந்து 50% மானியம் கொடுக்குறாங்கன்னா அதே அமௌண்ட்டில் வந்து பம்ப் செட்டு வாங்கினாங்கன்னா அந்த 50% 60% என்ன மானியம் இருக்கோ அது கொடுத்தாங்கன்னு சொல்ல கொடுத்தாங்கன்னா தான் வந்து ஸ்கீம் முழுமை பெறும். பம்ப் செட் உற்பத்தியாளருக்கும் வந்து மிகவும் பயனுடையதாக இருக்கும். கண்டுபிடிப்புகளுக்கு செலவென்ற தொகையில் வந்து முதலையெல்லாம் வந்து 200% வரைக்கும் வந்து நம்ம செலவுகளை எழுதிக்கலாம்னு இருந்துச்சுங்க. அது படிப்படியாக குறைச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆண்டுலேருந்து 100% குறைச்சிருக்காங்க. நம்ம நாடு வந்து ரயில்வே செக்டர் முதலீடு செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்தா நல்லாயிருக்கும். மத்திய அரசு அறிவித்த எந்தவித கடன் உதவிகளும் MSME தொழில்துறையினருக்கு முறையாக கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் தொடர்கிறது. இந்த மோட்டார் பம்ப் செட்டுகளுக்கெல்லாம் முக்கியமாக வந்து விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவை பம்ப் செட்டுக்கு. அந்த பம்ப் செட்டோட ஜிஎஸ்டி வரி பார்த்தீங்கன்னா 5% இருந்தது முதல்ல, ஆனால் இப்போ வந்து 12% அதிகமாகிட்டாங்க. அவரோட ஸ்பேர் பார்ட்ஸுக்கு 18%. வருகிற பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எங்களுடைய எதிர்பார்ப்பு பழையபடி எங்களை பம்ப் செட்டுக்கு வந்து 5% தான் ஜிஎஸ்டியில் வரி கொண்டு வரி விதிக்கணுங்கிறது எங்களோட ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. பல நாளாக வற்புறுத்தியிருக்க இந்த கோரிக்கையை. கோவை மாவட்டத்தில் மட்டும் 3000 மேற்பட்ட மோட்டார் பம்ப்செட் நிறுவனங்களும் 50 மேற்பட்ட பெருநிறுவனங்களும் உள்ளன. இவற்றை நம்பி 15,000 மேற்பட்ட ஜாபோர்க் எனப்படும் கூலிக்கு வேலை செய்யும் நிறுவனங்களும் இயங்கி வருகின்றன. நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2,00,000 அதிகமானோர் வேலைவாய்ப்பு பெற்று வருகின்றனர். இத்தொழிலுக்கு புத்துயிர் ஊட்டுமா மத்திய பட்ஜெட்? புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.